அன்பான அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நமது அன்பு தமிழ் சேனலில் மகாபாரதத்தில் உள்ள சந்தனு என்னும் மகாராஜனின் கதையை பற்றி பார்ப்போம். வாருங்கள், கதைக்குள்ளே செல்லலாம். புரு வம்ச அரசர்களில் ஒருவனான பிரதிபன் தனது மகன்கள் ராஜ்யமாலும் தகுதி வந்ததும் அவர்களிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு கானகம் செல்லலாம் என்று நினைத்திருந்தான். அவனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர், தேவபி மற்றும் சந்தனு என்று இரண்டு மகன்கள். மூத்த மகனான தேவபிக்கு சருமநோய் இருப்பதால் அவன் அரசனாக முடியாது என்று கூறி இளைய மகனான சந்தனுவுக்கு அரசாட்சியை கொடுக்கிறான். இதில் மனம் நொந்த தேவபி, தம்பியின் தயவில் நான் வாழ இயலாது என்று காட்டிற்கு சென்று விட்டான். மன்னன் பிரதிபனும் காட்டிற்கு சென்றான். மன்னன் காட்டில் வசித்து வரும் பொழுது அங்கு வந்த ஒரு பெண் அவரிடம், நான் உங்கள் மகன் சந்தனுவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறினாள். அந்த பெண்ணின் பெயர் கங்கை. இதற்கு ஏந்த மன்னன் பிரதிபனும் தன்னை காண காட்டில் வந்த தனது மகனிடம் இந்த பெண்ணை குறித்து கூறுகிறார். தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்ட சந்தனு கங்காதேவியை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறார். ஆனால் கங்காதேவியோ ஒரு நிபந்தனை வைக்கிறாள். நான் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதற்கு ஏன் என்று நீங்கள் காரணம் கேட்கக்கூடாது, அப்படியானால்தான் தங்களை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கங்கை கூறுகிறாள். கங்கையின் மீது இருந்த ஈர்ப்பினால் சந்தனு மகாராஜாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். இவர்கள் வாழ்வின் பயனாக இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் கங்காதேவியோ அந்த குழந்தையை எடுத்து சென்று ஆற்றில் மூழ்கடித்து விட்டாள். இதை கண்ட சந்தனுவுக்கு கோபம் வந்தாலும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக எதுவும் பேசாமல் விட்டுவிட்டார். இவ்வாறாக ஏழு குழந்தைகள் ஆற்றில் மூழ்கடித்து கொல்லப்பட்டன. எட்டாவது குழந்தையும் பிறக்கிறது. அதை கொல்வதற்காக கங்கா எடுத்து செல்ல முனைய கோபம் கொண்ட சந்தனு, அடிச்சண்டாளி மாபாதகி, உனக்கு மனசாட்சியே இல்லையா? ஏழு குழந்தைகளை கொன்று விட்டாய், இப்பொழுது இந்த எட்டாவது குழந்தையையும் கொல்ல எடுத்து செல்கிறாயே என்று கோபப்பட்டார். உடனே கங்காதேவியும், நமக்கிடையில் உள்ள ஒப்பந்தப்படி நீங்கள் நான் என்ன செய்தாலும் ஏன் என்று கேட்கக்கூடாது, நீங்கள் இன்று அவ்வாறு கேட்டுவிட்டீர்கள், இனி நான் உங்களுடன் வாழ இயலாது, நான் செல்கிறேன் என்று கூறினாள். நீ அந்த ஏழு குழந்தைகளையும் ஏன் கொண்டாய் என்றது காரணத்தினை இப்பொழுதாவது கூறு என்று சந்தனு அவளிடம் கேட்க, இந்த எட்டு குழந்தைகளும் அஷ்டவசுக்கள். இவர்கள் வசிஷ்டரின் பசுக்களை திருடிய குற்றத்திற்காக மனிதர்களாக பிறக்க சாபம் பெற்றவர்கள். நான் இவர்களில் ஏழு பேரை காப்பாற்றிவிட்டேன். அதாவது அவர்கள் பிறந்த உடனே அவர்களை கொண்டு அவர்களது மனித வாழ்வின் கால அளவை மிகவும் குறைத்து விட்டேன். ஆனால் இந்த எட்டாவது வசுவை என்னால் காப்பாற்ற இயலவில்லை. இவன் இந்த பூமியில் மிகவும் கஷ்டப்பட போகிறான் என்று கூறினாள். என் மகனை நான் கஷ்டப்பட எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சந்தனு மகாராஜா கூற, சரி, இந்த குழந்தையை நான் எடுத்து சென்று கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக மாற்றி உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி கங்காதேவி எடுத்து சென்று வளர்த்தி அவனுக்கு தேவவிரதன் என்று பெயரிட்டு அவனை திரும்ப அனுப்பி வைத்தார். இப்படி இருக்கையில் ஒருமுறை காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற சந்தனு மகாராஜா அங்கு படகோட்டி கொண்டிருந்த சத்யவதி என்னும் மீனவ பெண்ணின் மீது காதல் வயப்பட்டார். சத்யவதியிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று சந்தனு கேட்க, உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமாயின் என் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகள்தான் உங்களுக்கு பிறகு அரச பதவி ஏற்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை வைக்கிறாள் சத்யவதி. எனக்கு தேவவிரதன் என்னும் ஒரு மகன் இருக்கிறான், அவன்தான் எனக்கு அடுத்து அரசாள வேண்டும் என்று சந்தனு மகாராஜா கூற, அப்படியானால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சத்யவதி மறுத்து விடுகிறான். இதை
கேள்விப்பட்ட தேவவிரதன் தான் இல்லக வாழ்வில் ஈடுபடப் போவதில்லை என்றும் நித்திய பிரம்மச்சாரியாக வாழப்போவதாக முடிவெடுத்திருப்பதாகவும் கூறினார். அவரே முன்னின்று சந்தன மகாராஜாவுக்கும் சத்யவதிக்கும் திருமணமும் செய்து வைத்தார். இதை பார்த்த தேவலோக மாந்தர்கள் தேவவிரதனுக்கு தனது மரணத்தை தானே தேர்ந்தெடுக்கும் வரம் ஒன்றை கொடுத்தனர். சத்யவதிக்கும் சந்தனுவுக்கும் சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்று இரண்டு குழந்தைகள் பிறந்தனர். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து சந்தனு மகாராஜா மரணமடைந்து விட்டார். சித்ராங்கதன் மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்வதற்கு முன்பாகவே இறந்து விட்டான். அதனால் விசித்திர வீரியன் ஆட்சி அமைத்தான். இதற்கிடையில் தேவவிரதனிடம், தேவவிரதன் என்பவர் நமது மகாபாரதத்தில் பீஷ்மர் என்று அறியப்படுபவர், அந்த பீஷ்மரிடம் தனது மகளை மணமுடித்து கொள்ள காசி மன்னன் கேட்டிருந்தான். பீஷ்மரோ தான் நித்திய பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருப்பதாகவும் அதனால் யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றும் மறுத்துவிட்டார். காசி மன்னனுக்கு அம்பா, அம்பிகா, அம்பாலிகா என்று மூன்று மகள்கள் இருந்தனர். அவர்களின் சுயம்வர நிகழ்வின் போது பீஷ்மர் மீது இருந்த கோபத்தால் விசித்திர வீரியனுக்கு அழைப்பு அனுப்ப மறுத்துவிட்டார் காசி மன்னர். இதனால் கோபம் கொண்ட பீஷ்மர் அங்கு சென்று அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகிய மூன்று பேரையும் சிறைப்பிடித்து கொண்டு வந்தார். இதில் அம்பா சால்வ நாட்டு அரசனை விரும்பியதால் அவரை விட்டுவிட்டார். இந்த அம்பாவின் கதையை நாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் விசித்திர வீரியனுக்கு மனமுடித்து வைத்தார் பீஷ்மர். ஆனால் சிறிது காலத்திலேயே விசித்திர வீரியனும் இறந்து விட்டார். தனது ராஜமாதா கனவு தவிடு பொடியானதை கண்ட சத்யவதி பீஷ்மரிடம் சென்று தனது மருமகள்களுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் பீஷ்மரோ, நான் நித்திய பிரம்மச்சாரி, என்னால் இல்லக வாழ்வில் ஈடுபட முடியாது என்று கூறி மறுத்துவிட்டார். சத்யவதி வியாசரை அணுகுகிறார். இந்த வியாசர் யாரென்று தெரியுமா? சத்யவதி சந்தனு மகாராஜாவை திருமணம் செய்வதற்கு முன்னாலேயே அவருக்கு பராசரர் என்னும் ரிஷியின் மூலம் பிறந்த குழந்தைதான் இந்த வேதவியாசர். மகாபாரத கதையை எழுதியவரும் இந்த வியாசரே. வியாசரும் தாயின் கட்டளைக்கிணங்கி அரண்மனைக்கு வந்தார். அவருக்கு பணிவிடை செய்ய அம்பிகா அனுப்பி வைக்கப்பட்டாள். ஜடாமுடி தரித்த வியாசரின் உருவத்தை கண்ட அம்பிகா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இதனால் அவளுக்கு பிறந்த குழந்தை கண்ணில்லாத குழந்தையாக பிறந்தது. அவர்தான் திருதராஷ்டிரர். அதன் பிறகு வியாசருக்கு பணிவிடை செய்ய அம்பாலிகா அனுப்பி வைக்கப்பட்டாள். அவள் வியாசரின் கோலம் கண்டு விளறி வெளுக்க அவளுக்கு பிறந்த குழந்தையும் அதுபோல வெளறி ஆரோக்கியமற்ற நோஞ்சான் குழந்தையாகவே ஆகிவிட்டது. இதனால் வருத்தம் கொண்ட சத்யவதி மீண்டும் வேதவியாசரை அணுகி, இனி அம்பிகா தனது கண்களை மூடிக்கொள்ள மாட்டாள், அதனால் ஒரு முறை கூட வந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதற்கிணங்க வியாசரும் திரும்பவும் ஒரு முறை அரண்மனைக்கு வந்தார். அவருக்கு பணிவிடை செய்ய அம்பிகா ஏவப்பட்டாள். ஆனால் அம்பிகாவோ வீட்டு வேலைக்காரியை அனுப்பி வைக்க வேலைக்காரியும் வியாசருக்கு மிகவும் நன்றாக பணிவிடைகள் செய்தாள். இதனால் அவளுக்கு பிறந்த குழந்தைதான் மகாபாரதத்தின் சிறந்த கதாபாத்திரமான விதுரர். இன்னொரு மகாபாரத கதையுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தமைக்கு உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.